தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் ஸோ இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் செய்திகள் இந்த வாரத்தோட கடைசி எபிசோட் தான் பட் இருந்தாலுமே நிறைய டெக்னியூஸும் உங்களுக்காக வழக்கம் போலவே வந்து கொண்டு வந்துருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னியூஸும் வந்துருக்கு ஸோ அதற்கு முன்பாக நேத்தி ஒரு ஐபி கொஸ்டின் கேட்டிருந்தேன் அதாவது நான் ஏ டுவெல் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன் என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லியிருந்தேன் ஒருவேளை நான் சொன்ன கருத்தும் உங்களுடைய கருத்தும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தாக இருக்கா இல்லை நீங்கள் ஏதாச்சும் மாற்று கருத்தோடு இருக்கீங்களான்னு கேட்டிருந்தேன் நிறைய பேர் ஆமா ப்ரோ நம்ம கருத்து ஒன்றா தான் இருக்குன்னு சொல்லி செவன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஓட் பண்ணியிருக்கீங்க இல்லை என் கருத்து வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி டுவெண்ட்டி ஆஃப் த பீப்பிள் ஓட் பண்ணிக்கிங்க ரொம்பவே நல்லது ஒரு கருத்து இருந்தாலுமே சரி வேறு கருத்து இருந்தாலுமே சரி கருத்து இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியம் ஸோ ஓட் பண்ண அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இன்றைய முதல் டெக்னிக்ஸே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இனிமேட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுற உடனே மேலே ஒரு சின்ன பேனர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேனர் எதுக்காகடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட் ஸ்கோரோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு புது விஷயத்தை வந்து காமிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த ப்ரைவசி பாலிசியெல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா இதை பற்றி நிறைய பேர் வந்து தப்பு தப்பாக இருக்காங்க நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறோம் ஸோ நீங்களே படிச்சு பாருங்கன்றது போல் ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் நீங்கள் படிக்கிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியே அந்த பேனரில் இருக்கும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் தெரியாமல் கிளிக் பண்ணாலும் நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும் அப்படின்றது போல கொண்டு வர போறதா வாட்ஸ்அப்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க ஒன் பிளஸ் நைன் சீரிஸ் வர்றதுக்கு முன்பாகவே அதை பத்தின மொத்த விஷயங்களும் ஆன்லைனில் லீக் ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் அது ஒரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பிளஸ் நைன் சீரிஸில் ஸ்னாப்டிராகன் ட்ரிப்ளைட் ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க ஒன் டுவெண்ட்டி ஹார்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்பிளே இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசலூஷன் வரக்கூடிய டிஸ்பிளே வந்து நமக்கு ஒன் பிளஸ் நைன்லையும் டூ கே டிஸ்பிளே வந்து நமக்கு ப்ரோ வெர்ஷனையும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எஸ்கான பேட்டரி சிக்ஸ்டி ஃபைவ் வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இதில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கேமரா ஒன் நாட் எயிட்டா இல்லை சிக்ஸ்டி ஃபோராக தெரியல பட் எது கொடுத்தாலுமே சரி கொஞ்சம் சேச்சுரேஷன் கம்மி பண்ணி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அண்ட் விலை கண்டிப்பாக இந்த வாட்டியா இந்தியாவில் கொஞ்சம் கரெக்டான விலை அதாவது வந்து இதுக்கு முன்னாடி எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஆப்பிளுடைய கார் வரப்போகுதுன்னு ஒரு நியூஸ் சொல்லியிருந்தேன் இப்போ அடுத்ததா சைனாவின் ஆப்பிள் யார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம மீ தாங்க ஸோ இந்த மீ கம்பெனி இப்போ அவங்களுடைய கோஃபவுண்டரில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மளும் கார் தயாரிக்கலாமா அப்படின்ற ஒரு பிளானிங்கில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்க எதைத்தான் பண்ணலன்னு எனக்கும் சத்தியமாக வந்து தெரியல நானே அவங்களுடைய ஸ்டோருக்கெல்லாம் வந்து போய் ஒரு வீடியோலாம் வந்து பண்ணியிருக்கேன் இருக்கிறது ரொம்ப பெரிய ஸ்டோர்லாம் அதோடய வீடியோ அப்படியே பெண்டிங்ல இருக்குது சீக்கிரமாக வந்து நம்மளுடைய தமிழ் சில சேனல் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க வந்து மொத்தமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் வெறும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும் கிடையாது டேப்லெட்ஸ் மட்டும் கிடையாது டிவி மட்டும் கிடையாது ஸ்பூனில் இருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கார்லேயும் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் ஆனால் இந்தியாவுக்கு வர்றது கொஞ்சம் சந்தேகம் தான் ஃபஸ்ட்டு சைனாவில் வரட்டும் அங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் பட் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைய ஐபி கொஷின் இதே வந்து வச்சுக்கலாம் ஒருவேளை எம்ஐ கார் லான்ச் பண்ணாங்க சைனாவில் அப்படின்ற பட்சத்தில் இந்தியாலேயும் அவங்க கார் லான்ச் பண்ணால் நீங்கள் நம்பி வாங்குவீங்களா இல்லை அவங்க லான்ச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஐபிக்கு கொடுத்துருக்க மறக்காம ஓட் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கனையும் ப்ரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அனுபவம் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமாக இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனுடைய உண்மையான விலை எவ்வளோ நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக தான் இருக்கும் முப்பதாயிரவா வச்சிருந்திங்கன்னா பதினைந்தாயிரவா உண்மையான விலை அந்த உண்மையான விலை என்னன்ற அந்த உண்மையை நான் அழகாக வந்து சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு செக் பண்ணி பாருங்க நாசாவுடைய பிரசர்வன்ஸ் ரோவர் இப்போ மார்க்ல வந்து தரையிறங்கிடுச்சு இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இந்த பர்டிகுலர் ரோவர் தரை இறங்கும் போது எடுத்த இமேஜும் தர அப்புறமா அது எடுத்த செல்ஃபி இமேஜும் இப்போ ஆன்லைனில் ரொம்ப அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம் மார்ஸ் கிட்டத்தட்ட வெறும் மண்ணு மாதிரி தான் வந்து தெரியுது இப்போதைக்கு அந்த இடம் இறங்குன இடம் ஸோ இதுக்கு மேலே தான் ஆக்சிஜன்லாம் வந்து அங்கே வந்து நிற்க வைக்க முடியுமா மனிதர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா ஏதாச்சும் வந்து உயிரினங்கள் அங்கே வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இருக்கா அப்படின்றதெல்லாம் அதை ஆய்வு பண்ணும் பட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் இந்த பர்டிகுலர் ரோவர் டிஜிலாக்கரில் இனிமேட்டு பாஸ்போர்ட் சர்வீசஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க ஸோ இனிமேட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்டேஷன் அது இதெல்லாம் ரொம்ப பிச்சுக்க வேண்டாம் இந்த டிஜிலாக்கர் மூலமாகவே நிறைய விதமான விஷயங்கள் வந்து உங்களால் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்றது போல சொல்கிறாங்க ஸோ இன்றைய ரெண்டாவது ஐபி கொஷின் இதையும் வந்து வச்சுக்கலாம் டிஜிலாக்கர் வந்து ரொம்ப நாள் ஆகுது உங்களில் எத்தனை பேர் அதாவது நம்மளில் எத்தனை பேர் இந்த டிஜிலாக்கரை யூஸ் பண்ணுறோம் ஐபிக்கில் கொடுத்துருக்கேன் மரகம் ஓட் பண்ணுங்கள் உண்மையாக நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்என் கொடுங்க இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம எஸ் கொடுத்தாலுமே சரி நோ கொடுத்தாலுமே சரி அதற்கு பின்னாலே ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும் அப்படின்றத நம்புவோம் கூகுள் கடைசியாக ஒரு உருப்படியான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லும் என்னடான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் குரோமை யூஸ் பண்ணாதவங்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அதுவும் குறிப்பாக அந்த சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறவங்கள கேட்டால் அந்த கண்ணி இருக்காத என்னன்றதை சொல்லுவாங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் சாஃப்ட்வேர் கூட அவ்வளோ எடுக்காது இந்த குரோம் அதிகமாக எடுத்துக்கும் இப்போ கூகுள் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்ததாக வரக்கூடிய எங்களுடைய குரோம் அப்டேட்டில் இந்த ரேம்னுடைய யூசேஜ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக எடுக்கிற மாதிரி நாங்கள் வந்து அப்டேட்டை கொடுக்குறோம் அப்படின்றத ஒரு வழியாக இப்போ சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க வந்தால் தான் தெரியும் உண்மையிலே அது கம்மியாகுதா இல்லை அது அடுத்தபடியாக வந்து பிரபுதேவ மாதிரி டான்ஸ் போட போதாத இது டெக் நியூஸ் கிடையாது பட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் புது வகையான கொரோனா வைரஸ் இப்போ வெறும் லண்டனில் மட்டும் இருக்குது இன்னொரு கண்ட்ரியில் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போது கரண்ட்லி பார்த்தீங்கன்னா பதிமூணு நாடுகளில் வந்து இந்த புது வகையான கொரோனா வைரஸ் வந்து பரவி இருக்கிறதா சொல்கிறாங்க இதற்கான மருந்து இன்னும் கிடைக்கவே இல்லை அண்ட் இந்தியாவில் மகாராஷ்டிராலாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப லாக்டவுன் போடலாமான் யோசிக்கிற அளவுக்கு வந்து அங்கே கொரோனா வந்து குரோ ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இப்போதைக்கு கொரோனா வைரஸ் இருக்குதா இல்லையான்ற அளவுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்குது அதாவது நியூஸ் செட்டிலாக இருக்குது கொரோனா வைரஸ் எல்லாம் போகலை ஸோ முடிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு என்னுடைய ரெக்வெஸ்ட் எடுத்துக்கோங்க மாஸ்க் போட்டுக்கோங்க வெளியில் எங்கே போனாலுமே போடாதவங்களை போட சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துருப்போம் பட் ஆப்பிள் இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஐஃபோன் டிசைன் இது வரைக்கும் யாருமே வந்து செய்யாத ஒரு டிசைன் அப்படின்றது போல சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு புதுமையான டிசைனில் ஆப்பிள் ஈடுபட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க பட் ஈடுபடுறதெல்லாம் சரிதான் அது இந்த வருஷம் வருமா ஏன்னா வந்ததுனால் தான் அடுத்ததாக ஆண்ட்ராய்ட்லேயும் வர்றது கொஞ்சம் எதுவாக இருக்கும் பட் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு எதிர்பார்க்கலாம் அதே போல் ஆப்பிள் கார் கண்டிப்பாக வந்து வரப்போகுதுன்ற கன்ஃபர்மேஷன் இன்னொரு தடவை ஆப்பிள் தரப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்க்கான சென்சர்ஸ் இருக்குது இல்லையா அந்த சென்சரை விற்கக்கூடிய கம்பெனியை வாங்குறதுக்கு ஆப்பிள் வந்து பிளான் பண்ணியிருக்காதான் சொல்கிறாங்க ஸோ நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இந்த செல்ஃப் டிரைவிங் எல்லாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அக்வேர் பண்ணிக்கிட்டால் ஃபியூச்சரில் இவங்களுடைய கார்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்ற இப்போ இப்போதே போய்ட்டுருக்காங்களா ஸோ நேத்தி சிக்ஸ் ஜி இன்றைக்கி செல்ஃப் ட்ரைவிங் கார் ஆப்பிள் வேறு லெவலில் போகிறாங்க இருக்குல்ல ட்ரஷரி யூஎஸ் ட்ரஷரி விட அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது வேறு என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையுமே தான் பண்ணுவாங்க அவ்வளோதான் நண்பர்களை இன்றைய தமிழ் டெக் பிரைம் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நேற்று நம்மளே சூப்பர் கம்பெனஸ் இந்த மூன்று பேர் தான் ஸோ மூன்று பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இந்த வாரம் ஃபுல்லாகவே சூப்பரான ஆதரவுலாம் கொடுத்துருந்தீங்க தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு வந்து தாங்க அப்போ தான் என்னால் டெய்லி தமிழ் டெக் பிரைம் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்க முடியும் ஸோ இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுனா எப்படி இருக்குன்றதை நீங்களே வந்து கரெக்டாக பண்ணி பாருங்கள் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் சப்போர்ட் கொடுக்கறது மட்டும் நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இன்னும் எனர்ஜியோடு நான் வந்து கொண்டு வந்துட்டே இருப்பேன் ஸோ இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களுக்கு அடுத்த தொழில் சந்திக்கிறேன் அண்ட் முக்கிய முக்கியமான ஒன்று ஒரு விஷயம் நாளைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ தமிழ் சேனல்லையுமே இருக்குது தமிழ் டெக்லியுமே இருக்குது ஸோ ரெண்டு சேனல்லையுமே வெயிட் பண்ணிகிட்டே இருங்க சூப்பரான ஒரு அப்டேட் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வரப்போகுது எஸ் வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை கொனாஜி இன்றைக்கி யாரும் இல்லை நானே தான் ஆஃப் பண்ணும் பை